வணக்கம். இந்த தீபம் ஏற்றுவதற்கான இந்த கேள்விகள் எல்லாமே நம்மளுடைய முன்னாடி வீடியோ பார்த்து நேயர்கள் வந்து கேள்விகளாக கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகத்தான், இந்த சந்தேகங்களை எல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம பதிவு பண்றோம். ஸோ இந்த ஐந்து எண்ணெய் சேர்ந்த தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் இதெல்லாம் சேர்த்து ஏற்றுவாங்க. ஸோ இந்த வேப்பெண்ணெய் அப்படிங்கிறதுமே கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒன்று, நம்மளோட உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்திற்கு நல்லது. ரெண்டாவது, வேப்ப இலையே வந்து நமக்கு எந்த விதமான கிருமிகளும் நம்மளுடைய வீடுகளுக்கு அண்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டு வாசல்லையே நம்ம வேப்பலை வைக்கிறது உண்டு. அந்த வேப்ப எண்ணெயை நம்ம ஏற்றும் பொழுது தேவையில்லாத கிருமிகளோ அல்லது தேவையில்லாமல், நீங்கள் வந்து அப்போல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, ஃபேன் கிடையாது, ஸோ கொசு வைக்க கொசு வர்றது, அந்த மழை காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான பூச்சிகள் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து பறக்கும். ஏன்னா என்ன மாதிரியான செடிகள் இருக்கோ அந்த மாதிரியான அந்த செடிகளுக்கு ஏற்றாற்போல வண்டுகள் பறப்பது, இந்த கம்பளி பூச்சி வருவது, சென்டிபீட்ஸ்லாம் சொல்லுவோம், விதவிதமாக அந்த மரவட்டை அந்த மாதிரியான பூச்சிகள் எல்லாம் வந்து வீடுகளுக்கு வந்து வரும். இந்த வேப்ப எண்ணெய், இலுப்ப எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், இந்த ஐந்து வகையான எண்ணெய்கள், நான் திரும்ப இந்த ஐந்து எண்ணெய் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். வேப்ப எண்ணெய், இலுப்ப எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், விளக்கெண்ணெய், இந்த ஐந்து எண்ணெயும் சேர்ந்த ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐந்து எண்ணெய்களும் சேர்த்து நமக்கு ஏற்றும் பொழுது, இப்போ அந்த காலத்துல எல்லாம் நீங்க பாட்டிக வீட்டில் இருந்தால் அவங்க தெரியும், கண்ணுக்கு வந்து மை பண்ணுறதுக்கு இந்த இந்த எண்ணெயெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்ணில் முன்னாடி எல்லாம் வந்து இந்த கண்மை வந்து வாங்க மாட்டாங்க, வீட்டில் வந்து பெரியவங்க தான் அதை செய்வாங்க. நல்ல ஒரு வெள்ளை துணியை வந்து நல்லா திரிச்சு இந்த எண்ணெய்கள் எல்லாம் சேர்த்து அந்த நெய் அந்த துணியை வந்து ஒரு இது போட்டு மூடிடுவாங்க, கொட்டாங்குச்சி போட்டு அதில் வந்து அப்படியே அது செய்யறோம், அதை எல்லாத்தையும் எடுத்து டப்பாவில் போட்டுக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க ஆக்சுவலாக பண்ணது. இல்லைன்னா ஒரு பாதாமை வந்து கருக்குவாங்க, கண்ணுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எண்ணெய்கள் எல்லாமே வந்து உடம்புக்கு நமக்கு நல்லது. அந்த இடத்துல நம்ம ஏற்றும் அந்த தீபங்கள் ஏற்றும் பொழுது தேவையில்லாத கிருமிகள் நம்மளுடைய வீடுகளில் அண்டாது. இப்போ இந்த வைரஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இது கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி. அப்போ அந்த வேப்ப இலை, அந்த வேப்ப எண்ணெய்க்கு அந்த சக்தி வந்து உண்டு. ஸோ வேப்ப எண்ணெய் வேப்பங்கொட்டையிலேருந்து எடுக்கிறது தான், வழக்கெண்ணெய் ஆமணக்கு கொட்டையிலேருந்து எடுக்கிறது, எள்ளு நல்லெண்ணெய் வந்து எள்ளுலேருந்து எடுக்கிறது, பசுமாட்டு நெய் மற்றும் இலுப்ப எண்ணெய். இலுப்ப எண்ணெய் வந்து எப்போன்னா எப்பொழுதுமே காரிய சித்திக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஒரு விஷயம் நம்ம வேண்டிக்கிறோம், வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஸோ இந்த இலுப்ப எண்ணெய் வந்து பொதுவாக காளிக்கு வந்து தீபம் ஏற்றுவது நல்லது, ராகுவுக்கு வந்து பிரீத்தி, சனிக்கு பிரீத்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய்ன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த விளக்கு விளக்கெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்துக்குன்னு வச்சு, ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு ஒரு கிரகம் இருக்காது. நான் ஃபஸ்ட்டு வரிசைப்படுத்தி நான் சொல்கிறேன். நான் அது நெய் வந்து சுக்கிரனுக்கான பிரீத்தி, நல்லெண்ணெய் வந்து சனிக்கான ஒரு பிரீத்தி, இலுப்ப எண்ணெய் வந்து ராகுக்கான ஒரு பிரீத்தி, வேப்ப எண்ணெய்ங்கிறது செவ்வாய்க்கான ஒரு பிரீத்தி, அண்ட் விளக்க எண்ணெய் அப்படிங்கிறது வந்து குருவுக்கான ஒரு பிரீத்தி. ஸோ இந்த ஐந்து எண்ணெய்களும் இந்த தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உட்பட்டது தான். ஸோ இந்த ஐந்து கிரகங்களுக்கும் உட்பட்ட ஒரு தாவரத்தினால் எடுக்கப்பட்ட அந்த எண்ணெயை நம்ம சேர்த்து ஏற்றும் பொழுது நவ கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகி நமக்கு வீடுகளில் வந்து உடனே நம்ம வந்து நினச்சிக்க வேண்டாம், சரி இந்த ஐந்து எண்ணெய் சேர்த்து ஏற்றுறோம் நமக்கு வந்து பைசா நிறையா வந்துடும், ஐஸ்வர்யம் அப்படியே வரும், அப்படியெல்லாம் வராது. இந்த எண்ணெய் ஏற்றும் பொழுது ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சண்டை, குடும்பத்தில் வந்து சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு வீடுகள்லையும் அந்த மன நிம்மதி இல்லாமல் ஒவ்வொருத்தங்க அடிச்சுப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க, ஓன கத்துவாங்க, அழுவாங்க, இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற வீடுகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த வீடுகள் எல்லாம் இந்த மாதிரி எண்ணெயை ஏற்றுங்க, மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும், குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமை வரும், அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு எப்படி உழைப்புக்கு ஏற்ற அதிர்ஷ்டமும் வரும். ஸோ உழைச்சால்தான் நமக்கு வந்து பணம் அப்படிங்கிறது ஒன்று வரும். சும்மா இந்த அஞ்சு எண்ணெய் ஏற்றுறேன் எனக்கு அதிர்ஷ்டம் வந்துடும், இல்லை நான் வந்து தீபத்தை கிழக்கு பார்த்து வச்சேன் எனக்கு அதிர்ஷ்டம் வரும், இதெல்லாம் நிறைய வீடியோஸ் நம்மளும் பார்க்குறோம்.
எந்த ஒரு மனிதனும் உழைப்பு இல்லாமல் அவனுக்கு உயர்வு என்பது வரவே வராது. உழைக்கக்கூடிய மனிதர்களுக்கும் கஷ்டப்படக்கூடிய மனிதர்களுக்கும் இறைவன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வழியை காண்பிப்பார். அதனால அதிர்ஷ்டத்தை நம்பி உட்கார்றவங்க என்னைக்குமே முன்னுக்கு வரவே முடியாது. அதிர்ஷ்டம் என்ற ஒன்று அவங்கவுங்க பிறக்கும் பொழுது வரணுமே தவிர தீபம் ஏற்றுவதனாலேயோ அல்லது வந்து ஏதாவது நம்ம போய் கோயிலில் பரிகாரம் செய்யறதுனாலேயோ ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் என்பது வரவே வராது. ஐந்து எண்ணெய் சேர்த்து ஏற்றும் பொழுது கிரகங்களுக்கு உண்டான பிரீத்தி, கிரகங்கள் வந்து திருப்தி அடைந்து நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒன்று, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையை கொடுக்கும். அதற்கு நீங்கள் ஐந்து எண்ணெய் சேர்ந்த தீபத்தை கண்டிப்பாக ஏற்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.